சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளியின் விலை மேலும் 10 ரூபாய் உயர்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். தக்காளியின் விலை மேலும் 10 ரூபாய் உயர்ந்துள்ளது. சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளியின் விலை 140 உயர்ந்துள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. கூடுதல் விவரம் என்ன மகேந்திரன், சொல்லுங்க. வணக்கம். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் இன்று தக்காளி மேலும் 10 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. நேற்று மொத்த விற்பனையில் கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று கிலோ 120 தொட்டுள்ளது. அதே போன்று சில்லறை விற்பனை கடைகளில் நேற்று 130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் 10 ரூபாய் விலை உயர்ந்து 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து குறைவு காரணமாக கடந்த 6 நாட்களில் மட்டும் கிலோவுக்கு 60 ரூபாய் வரை விலை உயர்ந்திருக்கிறது. 60 ரூபாய் வரை விலை உயர்ந்த நிலையில் இன்று மேலும் 10 ரூபாய் விலை அதிகரித்திருக்கிறது. நேற்று மொத்த விற்பனையில் தக்காளி கிலோ அதிகபட்சமாக 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று மேலும் 10 ரூபாய் விலை உயர்ந்து 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஒரு வார காலத்தில் மொத்த விற்பனையில் 120 ரூபாய்க்கு அந்த 120 என்ற விலையை அதிகபட்ச விலையை இன்றுதான் மொத்த விற்பனையில் தக்காளி தொட்டுள்ளது. சில்லறை விற்பனை கடைகளில் 140 ரூபாயை தொட்டுள்ளது. நேற்று தக்காளி வரத்து 400 டன் என்ற அளவில் இருந்த நிலையில் இன்று நேற்றை விட 50 டன் குறைவாக வந்திருப்பதாக வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாக தக்காளியானது ஒரு நாளைக்கு நேற்று 10 ரூபாய் விலை உயர்ந்திருந்தது, இன்று மேலும் 10 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. அடுத்த ஒரு வார காலத்திற்கும் இந்த விலையேற்றம் இருக்கும் என்று வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக வெளிச்சந்தைகளில் தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் ஒரு வார காலமாக கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய அந்த பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்று முதல் பண்ணை பசுமை கடைகள் மட்டுமல்லாது சென்னையில் இருக்கக்கூடிய 82 நியாய விலைக்கடைகளிலும் தக்காளியானது 60 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வருகிறது. நபர் ஒருவருக்கு 1 கிலோ என்ற அளவில் இந்த தக்காளியானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொடர்ச்சியாக கோயம்பேடு சந்தையிலும் தக்காளி விலை அதிகரித்து வருகிறது, குறிப்பிடத்தக்கது. நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு நன்றி.